வாரே வா அரசியல் ரொம்ப சூடு பிடிச்சிருக்குல்ல மதக்கலவரம் ஜாதி இந்த பெயரை சொல்லாமல் இந்தியா லெவல்லையும் சரி இல்லை தமிழ்நாட்டு லெவல்லையும் சரி ஒருத்தனாலையும் அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது இங்கே அரசியல் அப்படிங்கிறது உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக நாட்டை தலைக்குனிய வைத்து விடாதீர்கள் அப்படிங்கிறத தான் குறிப்பாக பிஜேபி இப்போ பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் நூபா ஷர்மா அப்படிங்கிறவங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியில் மிகப்பெரிய ஒரு டிபேட்டில் பங்கு கொள்கிறார்கள் என்ன டிபேட் அப்படிங்கிறது கேட்டாலே அது ஒரு தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிடும் சரி அந்த டிபேட்டில் அவங்க சொன்ன வார்த்தைகள் பல நபர்களுடைய மனதை புண்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரிஞ்சுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படி சொன்ன பிறகு அதுக்கு மன்னிப்பு கோரினார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அதுக்கு ஆதரவாக இன்னொருத்தர் வாரார் அவரும் பிஜேபியில் மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ அதிகாரம் எங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆடத் தொடங்குனீங்க அப்படின்னா இங்கே அதிகாரமும் பறிக்கப்படும் உங்களுடைய ஆட்டமும் நிற்கும் இது பிஜேபிக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் இந்த ஜாதியை வச்சு அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய பிழைப்புவாதிகளுக்கும் அடங்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதுக்கு முன்னாடி இந்தியா அடிமைப்பட்டு கிடந்தது அது எல்லாமே நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலை அடைகிறோம் விடுதலை அடையும் போது பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியா இரண்டாக பிரிக்கப்படுது அந்த வரலாறும் நமக்கு தெரியும் அது வரைக்கும் வரலாறை உண்மையாக பலருக்கும் தெரியாது ஏன் இது பிரிக்கப்பட்டது அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் என்ன அந்த அரசியலுக்கு பின்னாடி இருந்த மறைமுக அரசியல் என்ன அப்படிங்கிறதுலாம் பல மர்ம முடிச்சுகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு பக்கத்தில் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறவங்களுக்காக பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு பிறக்கிறது கொஞ்சம் இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைப்பா எங்களுக்கு இந்தியாவே நல்ல நாடாக தான் இருக்குது நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சகோதரத்துவமாக இந்தியாவில் வந்து வாழ்கிறாங்க இப்போ இஸ்லாமியர்கள் ஹிந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் இப்படின்னு சொல்லி பல மதங்களை சார்ந்தவர்கள் பல இனங்களை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறவங்க இந்தியாவை கட்டமைக்கிறார்கள் இதுதான் இந்தியா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு பிறகான இந்தியா இதுதான் அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அது எல்லாமே வரலாறு இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது அது நீண்ட நெடிய வரலாறு அந்த வரலாறுல இருந்து நம்ம இந்தியாவை இப்படி தான் பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது எப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எந்தெந்த சமய வழிபாட்டு தலங்கள் இருக்கிறதோ அது அப்படியே இருக்கட்டும் அதை உடைக்கவோ அதை வேறு சமய வழிபாட்டு தளமாக மாற்றுவதோ அப்படிங்கிறதுலாம் இங்கே செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு கேஸை கொண்டு போடுறாங்க சில நபர்கள் சில கயவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த மதத்தை வச்சு தூண்டி பெரிய பிரச்சனை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப பெரிய அளவு மேன்மையானவன் இல்லாட்டி நான் வந்து உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் அதே நேரத்தில் என்னுடைய மதம் உயர்ந்தது என்னுடைய மதம் தாழ்ந்தது அப்படின்னு சொல்லி யாவனாவது இங்கே பேசுனீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க இதுக்கு மேலே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்க போகுது உங்களுக்கு ஸோ இப்போ என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மெஜாரிட்டி ஆனவன் இவங்க வந்து மைனாரிட்டி ஆனவங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் எப்போதுமே அப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் இல்லப்பா நாங்க வந்து மெஜாரிட்டியாக இருக்கோம் நாங்கள் தான் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதுபடி அரசியல் செய்யக்கூடிய பல அரசியல்வாதிகள் இந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்மளை வச்சுக்கிட்டே இருக்காங்க சில அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க சிறுபான்மையினர் அவங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் அரசியல் நடத்துறோம் பெரும்பான்மையரை பற்றி யோசிப்பதே கிடையாது ஏன்னா பெரும்பான்மையினரில் கொஞ்சம் நிறைய முட்டாள்கள் இருக்காங்க என்ன சொன்னாலும் நம்பிறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சிறுபான்மையினருக்காக மட்டுமே நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்னு ங்கிற மாதிரியான ஒரு விதமான ஒரு தோரணையை உருவாக்கி வச்சிருப்பாங்க ஸோ சிறுபான்மையினருக்காக ஏதாவது வந்துச்சுன்னா உடைய அதை பற்றி பெருசா பேசுறது பெரும்பான்மையிருக்கான ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பற்றி பேசும் பேசாமல் இல்லாட்டி அதை பற்றி கண்டுக்கிடவே இல்லாமல் அப்படியே ஒதுங்கி போகிறது இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளடையில பெரும்பான்மையினர்கள் சிறுபான்மையராக ஆக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு பரப்புரை செய்யப்படும் இல்லை அதே மாதிரியான ஒரு அரசியல் களத்தை இவங்க எல்லாருமே உணர்வார்கள் இது எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்டுருக்கு இப்போ மட்டும் கிடையாது இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லலாம் இந்த அரசியலுக்குள்ள இப்ப சிக்கி இருப்பதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் சோ ஹிந்துக்களுக்கான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லி பிஜேபி உள்ள வராங்க பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா எல்லா மதத்துக்குமான ஆட்சிதான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பிஜேபி இருக்கக்கூடிய சில நபர்கள் இந்த ஹிந்துத்துவா அப்படிங்கறத பெரிய அளவுல போற்றுகிறார்கள் ஹிந்துத்துவா அப்படிங்கிறது வேற ஹிந்து அப்படிங்கிறது வேற இது தீவிரவாதம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா இப்ப இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாமியர்கள்னா தீவிரவாதிகள்ரா அப்படின்னு சொல்றாங்க கிடையாது இங்கே போர்ட்ரேட் செய்யப்பட்டிருப்பது அப்படி இஸ்லாமியர்கள்னா தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க முத்திரை குத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதே மாதிரி இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஹிந்துத்வாவை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றதும் இங்கே போர்ட்ரேட் செய்யப்படுகிறது ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹிந்துத்துவால இருக்கக்கூடிய இந்த ஹிந்துத்துவ ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பிஜேபியில் செய்தித் செய்தி தொடர்பாளரெல்லாம் இருக்காங்க இந்த நுபுஷர்மாவா இருக்கட்டும் இல்லாட்டி இந்த ஜிண்டாலா இருக்கட்டும் இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய பேச்சுரிமை அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு டிபேட் நடக்குது ஞானவாபி அப்படிங்கிற ஒரு மசூதியில சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கறதுதான் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழுல இந்த ஒரு கோயில் கட்டப்பட்டதாகும் அது ஹிந்து கோயிலாக இருந்தது அப்படின்னும் அது அவுரங்கசீப்பை வந்து உடைச்சிட்டாரு உடச்சிட்டு அதில் வந்து என்ன செஞ்சுருக்காரு பெரிய அளவு மசூதியை கட்டி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுது அது மட்டும் தானா தாஜ்மஹால் ஹிந்து கோயிலாக தான் இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வரலாறு சொல்லி மறுபடியும் அது ஒரு வழக்காக தொடரப்படுகிறது எல்லாம் எப்போ நடந்திருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூறு இந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு புதிய இந்தியாப்பா விடுதலை அடைந்த இந்தியா அதுக்கு பிறகு நடந்தது ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கு பிறகு நடந்தது எதுவுமே கிடையாது ஸோ இப்போ இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்த ஒரு பிரச்சனை புதிதாக ஏற்படுத்துகிறது இல்லாட்டி ஏற்படுகிறது அப்படின்னு பாக்கும்போது அங்கே பெரும்பான்மையாக பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க அப்படி பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க இழந்ததை மீட்பதற்காக அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹிந்துத்துவாவாதிகள் என்ன செய்கிறாங்க பெரிய அளவு இல்லைப்பா இதெல்லாம் என் இடமா இருந்துச்சு இதெல்லாம் ஒரு காலத்தில் என்னுடைய கோவிலாக இருந்துச்சு ஐயா அதுக்கு முன்னாடி பௌத்த மடமாக இருந்திருக்குமியா அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இது பௌத்த மடமா இல்லை அது வேற ஏதாவதா இருந்ததா இல்லை அங்கே வெறும் தொழிற்சாலைகள் மட்டும்தான் இருந்ததா அதை உடச்சி ஹிந்து கோயில்கள் கட்டப்பட்டதா இந்த மாதிரி விசாரணை எதுவுமே செய்யப்படாமல் அங்கே வந்து சிவலிங்கத்தை பார்த்தோம் அது ஹிந்து கோயிலாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த ஞானவாபி அப்படிங்கிற அந்த மசூதியில் பெரிய ஒரு வழக்கு தொடரப்பட்டு அது ஒரு சர்ச்சையினுடைய மையப்புள்ளியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த சர்ச்சைனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க யாரும் கேட்க மாட்டேங்க அதாவது பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு மனசுல இப்படி ஒரு அரசியலை விதைக்கிறாங்க உங்களுக்கு ஒரு பெரிய எதுன்னா யாருமே கேட்க மாட்டாங்க சில நேரங்களில் அது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இப்படி ஒரு அரசியல் இந்த நேரத்துல செய்வது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவு ஒரு எச்சரிக்கை உருவாக்கும் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க ஆல்ரெடி இங்கே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை கொரோனா வைரஸ் பொருளாதார மந்த நிலைமை இப்படின்னு சொல்லி உலகமெங்கிலும் பெரிய ஒரு பிரச்சனையில் எல்லா நாடுகளுமே செஞ்சு கொண்டு இருக்கும்போது நம்ம நாடு மத பிரச்சனை அதுவும் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லி நமக்கு பெரிய அளவு தெரியாத ஒரு வரலாறை எடுத்துகிட்டு வந்து இந்த வரலாறில் இது இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் போது அது என்னவா மாறும் அரசியல்வாதிகளுக்கு அதை வச்சு அரசியல் செயலான மக்கள் நிம்மதியாக வாழவே முடியாது மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட வேண்டிதான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்கள் திரள்வார்கள் ஹிந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் திரள்வார்கள் இஸ்லாமியர்களுக்கு நாங்க நல்லது போறோம் அப்படின்னு சொல்லி சிறுபான்மையிற்காக இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றினையும் ஹிந்துக்களுக்காக நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க இப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய மத கலவரமாகவோ இல்லை பெரிய அளவு பிரச்சனையாகவோ மாறும் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் மக்களுக்கு கொஞ்சம் புரிதல் ஏற்பட வேண்டும் அரசியல் செய்யக்கூடிய இதில் வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டே இருப்பான் இந்த நுபுஷர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் நான் இதையே எடுத்து சொல்கிறேன்னா இவ்வளோ பெரிய கட்சி நூற்றி முப்பத்தஞ்சு கோடி மனிதர்களை ஆளக்கூடிய மிக முக்கியமான கட்சி அதனுடைய செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன உங்கள் கட்சி எல்லா மதத்திற்கும் பொதுவானது அப்படின்னா நீங்கள் டிபேட்டில் பங்கெடுக்கும்போது அந்த மனநிலைமையுடன் போய் பங்கெடுக்க வேண்டும் எல்லா மதமும் நமக்கு ஒன்று தான் ஹிந்து மதம் மட்டும் கிடையாது இந்த ஞானவாபி மசூதியும் நமக்கு அது ஒரு மசூதி தான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு நம்ம தேடணுமே தவிர இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி வாதாடக்கூடாது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடய அவங்க உள்ளே போயிருக்கணும் ஆனால் அவங்க அப்படி உள்ளே போகலை நேராக ஞானவாபி அப்படின்னு சொல்லும்போது முகமது நபி அவர்கள் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி பல விதமான சர்ச்சை கருத்துக்களை சொல்லிட்டாங்க இது அதை வச்சு அரசியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அரசியல்வாதிகள் என்ன செஞ்சுட்டாங்க பெருசா பிடிச்சிட்டாங்க ஸோ இந்த நுபு ஷர்மா பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் லெவல்ல ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து பலவிதமான எதிர்ப்புகள் கிளம்புகிறது கத்தார்ல இருந்து சவுதி அரேபியாவில இருந்து ஈரான்ல இருந்து இப்படின்னு சொல்லி குவைத்துல இருந்து எல்லா இடத்துல இருந்துமே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க எங்களுடைய கடவுளான நபியை முகமது நபியை கொச்சப்படுத்தி விட்டீர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் இந்தியாவை மன்னிப்பு கோர வேண்டும் இந்தியா சொல்லி ஒரு பெரிய அளவு புரட்சி அப்படிங்கிறது வெடிக்குது அரசியல்வாதிகளும் இருக்காங்க புரியணும் அரசியல்வாதிகளும் பிளஸ் உண்மையா இஸ்லாமியை நேசிக்கக்கூடிய மனிதர்களும் சேர்ந்து இப்படி ஒன்று சொல்றாங்க அதாவது பாஜகவினுடைய ஊடக பொறுப்பாளர் டெல்லியினுடைய ஊடக பொறுப்பாளராக இருந்த நவீன் ஜிந்தா அவர்களும் என்ன செய்கிறாங்க கட்சியினுடைய அடிமட்ட தொன்றன் அப்படிங்கிற அந்த தூக்கி எறியப்படுகிறார்கள் காரணம் என்னன்னா நுபு சர்மா பேசுனது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி யார் வாதாடுறாங்க இந்த நவீன் ஜிந்தால் அப்படிங்கறவங்க வாதாடுறாங்க இப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது இந்த நவீன் ஜிந்தாலும் மற்றும் நுபு ஷர்மா அவர்கள் பேசின பேச்சு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பேச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கிளப்பி விடுறாங்க இவங்க இரண்டு பேரும் பேசினது பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இவங்க பேசினது கண்டிப்பாக பிஜேபி என்ன செஞ்சுருக்கணும் மன்னிப்பு கோரி இருக்க வேண்டும் மன்னிப்பு அப்படிங்கிறது பெரிய ஒரு பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது அவங்க பேசினது தப்பு தான் அவங்கள நீங்க தான் கட்சியில் வச்சுருக்கீங்க செய்தி தொடர்பாளர் உங்களுடைய கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அவங்கள நீக்கிட்டீங்க அவங்க செஞ்சது தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கணும் பிஜேபி மன்னிப்பு கோரி இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு இப்போ கத்தர் போன்ற நாடுகள் என்ன சொல்லணும்னா இந்தியா மன்னிப்பு கோர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்தியா மன்னிப்பு கோர வேண்டும் அப்படிங்கிறத அப்படி மட்டும் விடாமல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கார்ப்பரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஓஐசி ஓஐசி என்ன செய்யுதுன்னா இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியில் விடுறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஐயா ராசாக்கலா நாங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டோம் அவங்க பேசினதுக்கு அவங்க நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் கட்சியினுடைய பொறுப்பில் இருந்து எல்லாமே நீக்கிவிட்டோம் இதுக்கு மேலேயும் தவறான ஒரு நேரோ மைண்டாக நீங்கள் போடுற இந்த மாதிரி அறிக்கைக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஓஐசிக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க ஆனால் இந்த பிரச்சனை இத்தோடி முடியுமா இது ஒரு மத பிரச்சனையாக மாற்றப்பட்டு விட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தேர்தலினுடைய அடிப்படை பிரச்சனையாக மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க என்னடா விக்கி இப்பவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தேர்தல் அதெல்லாம் யோசிப்பியா அப்படின்னு கேட்டா இது யோசித்து தான் ஆக வேண்டும் ஸோ ஒரு பக்கமாக இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய குற்றச்சாட்டு இல்லாட்டி அவங்களுடைய மதத்தை வைத்து இப்படி உடனே பொங்க எழுந்து விட்டார்கள் ஹிந்துக்களை நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூவ ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டுமா பிஜேபி கண்டிப்பாக ஹிந்துக்களுக்கு கூடவே நிற்கும் நம்ம நினைச்சோம் பிஜேபி எங்களை என்ன செஞ்சுட்டாங்க எங்களை வந்து தலைக்குனிய வச்சுட்டாங்க பிஜேபி அப்படின்னு சொல்ற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் அடிக்குது இதை ட்ரெண்ட் அடிக்க வைப்பது யார் இந்த நுபுஷர்மா அவங்களுடைய ஆதரவாளர்கள் இல்லாட்டி அவங்களுடைய பர்டிகுலர் ஜாதி இருக்கும் பாத்தீங்களா இப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனை அங்கே பார்க்கப்படுது ஸோ இங்கே மத பிரச்சனையாக இருந்தது இப்போது பர்டிகுலர் ஒரு ஜாதி பிரச்சனையாக பார்க்கப்பட்டு பிஜேபி அப்படிங்கிறது எங்களுக்கும் எதிரானது அப்படின்னு சொல்லி பெரிய அளவு பேசுகிறாங்க இப்போ ஒட்டு மொத்தமாக பிஜேபி அப்படிங்கிறது உலக அளவிலையும் இந்திய அளவிலும் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் கூட பிஜேபியை சீண்டி பலவிதமான சர்ச்சை கருத்துக்களை அப்படியே வெளியிடுறாரு நாங்கள் தலை குனிஞ்சிட்டோம் நீங்கள் அப்படியே சாஷ்டாங்கமாக கீழே விழுந்துட்டீங்க கத்தர் போன்ற சின்ன நாட்டுகிட்ட விழுந்துட்டீங்க நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் கெத்தாக இருந்திருக்கணும் ஆமாப்பா நாங்கள் இப்படித்தான் பேசும் அப்படின்னு சொல்லி கெத்தாக இருந்திருக்கணும் ஐயா ராசா அரபுலக நாடுகள் அவன் அவை இஸ்லாமியர்கள் தான் அவங்க வந்து வேறு வந்து சமத்துவம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது சமத்துவ பூமி இந்த சமத்துவ பூமி அப்படின்னு சொல்றதுல சின்னதாக இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இங்கே இருக்க மாடல் அப்படிங்கிறது தான் இதே இந்தியாவில் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தில் ஹிந்து கடவுளை ரொம்ப கொச்சையாக விமர்சிக்கக்கூடிய கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்குது நான் சொல்கிறது யூடியூப் சேனல் மட்டும் இல்லை இந்த கருப்பர் கூட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய செக்கர்ஸ் இருக்காங்க நிறைய மனிதர்கள் இருக்காங்க நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க நிறைய விஷச்செடிகள் எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷ எல்லாமே சேர்ந்து பர்டிகுலராக ஒரு மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணுறது இப்படி டார்கெட் பண்ணும்போது இவனுங்க எல்லாம் வெளியில வருவானுங்களான்னு பார்த்தா வரமாட்டாங்க இங்கே தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது ஸோ ஒட்டு மொத்தமாக எந்த மதமும் இங்கே உயர்ந்தது கிடையாது எந்த மதமும் தாழ்ந்தது கிடையாது அப்படிங்கிற நம்முடைய மனப்பான்பை இவனு என்ன செய்கிறானுன்னா உன் மதம் இப்படி இழிவானது அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறானு இல்லாட்டி பரப்புகிறானுங்க இல்லாட்டி இப்படி ஏதாவது செய்கிறானுங்க இதை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டோம்னா நம்மள ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியல் செய்யக்கூடிய இந்த கயவர்கள் இந்தியா லெவலில் முகமது நபி அவர்களை பற்றி இப்படி பேசிட்டாங்கன்னு சொன்னோன்னே இந்தியாவுக்கு ஒரு அவமானம் தேடி தருவதற்காக இன்னைக்கு இவனு என்ன செய்யறாங்கன்னா பாத்தீங்களா அரபி குத்து அரபி எப்படி குத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த அரபுகளை வைத்து அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க அவங்களுடைய அரசியல் லாபத்தை பெரிய அளவுல போற்றிக்கொள்கிறார்கள் இந்தியாவுக்கு தலைக்குனிவு இந்தியால வாழக்கூடிய நாம் நாம் தமிழர்கள் தான் தமிழ்நாடு இந்தியால தான் இருக்கு சோ நமக்கும் அது தலைக்குனிவு அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும் அவங்கள மன்னிப்பு கோர வைக்கணும் இல்லாட்டி அவங்களை கைது செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பா ஒரு மதத்தைப் பற்றியோ ஒரு மத தலைவர்களை பற்றியோ இல்லாட்டி அந்த மதத்தின் நூல்களை பற்றியோ சொல்லக்கூடிய கொச்சையாக பேசக்கூடிய அனைத்து நபர்களும் அனைத்து கயவர்களும் இங்கே என்ன செய்யப்பட வேண்டும் கைது செய்யப்பட வேண்டும் உண்மையா ஒரு ஹிந்துவா நான் சொல்றேன் இஸ்லாமியர்களை எவன் வெறுத்தாலும் சரி இல்லாட்டி இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவன் குரல் கொடுத்தாலும் சரி அவன் கைது செய்யப்பட வேண்டும் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் என்ன சொல்லணும் ஹிந்துக்களுக்கு எதிராக ஹிந்துக்களுடைய கடவுளுக்கு எதிராக எவனாவது பேசினா அவனையும் அரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற குரலை அவங்களும் உயர்த்த வேண்டும் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஜீசஸ் கிறிஸ்தவர்களும் இதே ஒரு நிலைமையில் வந்தால் தான் மக்களாகிய நாம் ஒன்றுடன் இருந்தால்தான் இங்க என்ன செய்ய முடியும் எந்தவித கலவரமும் இல்லாமல் ஜாதி கலவரமும் இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ முடியும் நம்மளை நோண்டி விட்டு இவன் இப்படி பேசினா அவன் ஒண்ணுமே செஞ்சுக்கிட மாட்டான் அவனை லைட்டா பேசினா அவன் பெருசா சீண்டிடுவான் பெருசாக எந்திரிச்சிடுவான் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு அரசியலை இந்த ஒரு அரசியல் தத்துவத்தை உள்நோக்கமாக வைத்துக்கொண்டு சில அரசியல் வியாதிகள் நம்மிடையே இந்த அரசியல் விளையாட்டை விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஸோ ஒரு கட்டத்தில் பிஜேபி அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கட்சியின் செய்தி தொடர்பாளர் இப்படி பேசும்போது அவங்களுக்கு எதிராக உலகமே ஒன்றிணைகிறது நானும் ஒன்றிணைகிறேன் அவங்கள கைது பண்ணுங்க அவங்க இந்த மாதிரி மத துஷ்பிரயோகம் செய்திருக்க கூடாது அவங்க மதத்தை இவ்வளோ இழிவாக பேசியிருக்க கூடாது அதே நேரத்தில் இனி ஒருத்தனும் இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தனும் எந்த மதத்தை பற்றியும் இழிவாகவோ இல்லாட்டி கொச்சையாகவோ பேசக்கூடாது இந்த கைது இங்கே இருக்கக்கூடிய கயவர்களுக்கும் வலிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இவங்க இப்படித்தான் இவங்க இப்படித்தான் இந்த மதம் இப்படி தான் இந்த இனம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் செஞ்சிட்டாங்கல்ல இதுக்கு மேலே வந்து அதை என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது நோண்டிட்டு இருக்கக்கூடாது இனியும் இதை வச்சு நம்ம பிரச்சனை பண்ணணும் இதை பிரச்சனை பண்ணாதான் நம்முடைய அரசியல் இங்கே நிலை நிற்கும் அப்படின்னு சொல்ற அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் கொஞ்சம் மாத்தி யோசிங்க நம்மளை இவ்வளோ நாள் தனித்தனியாக ஆட விட்டு பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள் நிறைய பேர் இப்பவும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நான் ஏன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அடிப்படை அப்படின்னு சொல்கிறேன்னா இதை வச்சு பிஜேபி பெரிய அளவு அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா நான் சொன்னேன் இந்த தமிழ்நாட்டு அரசியலும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இத வச்சு பெரிய பெரிய கட்சிகள் ஏன் டிஎம்கேவாக இருக்கட்டும் விசிகேவாக இருக்கட்டும் இல்லாட்டி அதை சார்ந்த பல அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அவங்களும் அரசியல் செய்வதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லாட்டி பிஜேபி இருக்கட்டும் அவங்களும் அதை வச்சு ஒரு அரசியல் செய்ய நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த அரசியல் சிக்கலில் நாம் விழித்து கொள்ள வேண்டும் என்றால் உண்மையா எல்லா மதத்துக்கும் ஆதரவாக பேசக்கூடியவன் எவன் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஒரு மதத்தை தாழ்த்தி இன்னொரு மதத்தை உயர்த்தி ஒரு ஜாதியை தாழ்த்தி இன்னொரு ஜாதியை உயர்த்தி எவன் பேசினாலும் அவன் பேச நம்பாதீங்க அவனை பொறுத்த வரைக்கும் அவன் அதுல வச்சு அரசியல் விளையாட்டு அரசியல் பிழைப்பை நடத்திக் கொண்டிருக்கிறான் இது என்கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நாங்க வந்து பெரும்பான்மையினர்கள் நாங்க வந்து எங்களுடைய கோயிலை புனரமைக்க போகிறோம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது பிஜேபியா இருக்கட்டும் இல்லாட்டி அதுக்கு சப்போர்ட் பண்ண ஹிந்துத்துவாவாக இருக்கட்டும் இல்ல ஹிந்துத்துவா அப்படிங்கிறது தெரியாமயே இருக்கக்கூடிய இந்துக்களாக இருக்கட்டும் நீங்க பல மதங்களை சார்ந்த மனிதர்களுடைய அந்த நெஞ்சை இல்லாட்டி அவங்க இந்தியா மீது வைத்திருக்கும் அந்த பற்றை கொஞ்சமா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க சுரண்டி பார்க்கிறீர்கள் அப்ப நீங்க கேட்கலாம் இவ்வளவு நாள் அவன் செஞ்சான்ல அதை அப்போது நீ பேச மாட்டே அப்படின்னு கேட்டா அதையே நீயும் செஞ்சுட்டீன்னா இங்க எல்லாருமே அடிச்சு சண்டை போட்டு சாக வேண்டியதா இப்ப அரபுலக நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக திரும்பி விட்டது அப்படின்னு சொன்னோனே இதை இந்தியாவுக்கு எதிரான கண்டனங்களாகவோ ஆகுவோ இல்லாட்டி அரபுலகத்துக்கு ஓகே நாங்கள் செஞ்சது இப்படித்தான்ப்பா இதை தவறு தான் இந்திய அரசாங்கம் கண்டிப்பாக இதற்கான ஏதாவது ஒரு எதிர்வினை செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் அதை வைத்து அதை ட்ரோல் பண்ணுற விதமாக இங்கே இந்தியாவுக்கு தலைகுனிவை ஏற்படுத்துபவர்கள் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிறார்கள் இவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவங்க அரசியலுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க சொல்லப்போனால் என்ன வேணாலும் செய்வாங்க ஸோ கொஞ்சம் விழிப்புடன் இருங்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை தூண்டுவதற்கு பல சக்திகள் முயல்கின்றன சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் அப்படின்னு சொல்ற இந்த கேட்டகரியை வச்சே மிகப்பெரிய அரசியல் சித்தாந்தங்கள் இங்கே விதைக்கப்பட்டு வருகிறது ரொம்ப மைனூட்டா கவனிங்க நான் என்ன சொல்றேன்னா நம்ம எல்லாரும் ஒரு மதத்தை ஒரு ஜாதியை இழிவுபடுத்தக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடிய எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி இல்ல அந்த அரசியல் கட்சிக்கு கூஜா தூக்கக்கூடிய எவனா இருந்தாலும் சரி அவனை நம்பாதீங்க இப்போ அடுத்ததா ட்ரெண்ட் அடிச்சிட்டு இருக்கிற ஹேஷ்டேக் என்ன தெரியுமா போய்கோட் கத்தர் ஏர்வேஸ் அப்படிங்கறதுதான் இப்படி ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு நாடா ஒவ்வொரு சர்வீஸா பாய்க் அவுட் பண்ணிட்டே இருந்தோம்னா எங்கே போய் நிற்க போகுது ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ இந்தியா லெவலில் பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் செய்தது மிகப்பெரிய பிரச்சனை அவங்க மன்னிப்பு கோர வேண்டும் அதற்கு சமமாக யார் மன்னிப்பு கோர வேண்டும் பிஜேபியினுடைய தலைமையும் மன்னிப்பு கோர வேண்டும் உங்களுடைய செய்தி தொடர்பாளர் தான் செஞ்சாங்க நீங்கள் கொடுத்த தைரியத்தில் தான் அவங்க பேசுனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் அப்போ நீங்கள் மன்னிப்பு கோரித்தான் ஆக வேண்டும் அதே தான் நாமும் சொல்கிறோம் அவங்களும் மன்னிப்பு கோர வேண்டும் இனி எவனாவது மதத்தை வச்சோ ஜாதியை வச்சோ இங்கே அரசியலோ காணொலிகளோ வெளியிட்டார்கள் என்றால் அவர்களும் மன்னிப்பு கோர வேண்டும் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் இது ஒரு எச்சரிக்கையாக மட்டுமே இங்கே பதிவு செய்யப்படுகிறது இல்லை இது இன்னும் நடக்காது இது இந்திய லெவலில் மட்டும்தான் நடக்கும் தமிழ்நாட்டு லெவலில் நடக்காது அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அரசியல் பல நபர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் ஸோ அந்த அரசியல் உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்